ஐஸ் எனக்கு நாம இந்த ஹை ஸ்கூல் ட்ராமாவோட எயிட்டீன்த் எபிசோட் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் ஃபிலமார் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்னைக்கான கதைக்குள்ளே போயிடலாம் லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோரும் சயின்ஸ் குரூப் தான் எடுத்திருப்பாங்க அதே மாதிரி ஒரு பொண்ணு புதுசாக வந்திருப்பா இப்போது என்னலாம் நடக்குதுன்னு பார்த்துருவோம் எத்தவொடனே ஸ்கூலில் தான் காட்டுறாங்க இவங்க எல்லாரும் இப்போ லெவன்த்து வந்துட்டாங்கல்ல இப்போ புதுசாக வந்த டென்த்து பசங்களை பீட்டாவும் ஹீரோயினும் மாட்டிகிட்டு இருக்காங்க லேட்டாக வந்தவங்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு நேம்லாம் எழுதிட்டுருக்காங்க அப்போ ஹீரோவும் லேட்டாக வர ஹீரோயினி ஹீரோவை மட்டும் போக சொல்லிடுறா அப்புறம் அந்த டென்த்து பசங்களை ஒரு பையன் கேட்குறான் ஏன்னா அவர் மட்டும் போயிட்டாருன்னொன்னே பீட்டா வந்து அது பிரின்சிபல் போய் அவனோ எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி பேச அவனும் அமைதியாகிடும் இதுங்கெல்லாம் இப்ப இதுங்க பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க இவங்கெல்லாம் சீனியர் ஆயிட்டாங்க பசங்களுக்கு இப்ப தான் மானிட்டர் மாதிரி அதாவது நம்ம ஹீரோயினிக்கு ஒரு சீனியர் அக்கா ஃப்ரெண்டாக இருந்தாங்கல்ல அந்த மாதிரி பொசிஷனுக்கு இப்ப இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க கிளாஸில் கட்டுறாங்க எல்லாருக்கும் ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கு அதில் பார்த்தா பெய்லிங்கன்ற அந்த புது பொண்ணு தான் ஃபஸ்ட் ரேங்க்னு போட்டிருக்கு செகண்ட் ரேங்க் தான் நம்ம ஹங்ஸு ஃபோர்த் ரேங்க் தான் நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு பீட்டா என்னடான்னு பார்க்குறா ஹீரோயினி ரேங்க் எதாவது தப்பாக இருக்கும்னு வந்து புழம்பிகிட்ருக்கா ஹீரோ இல்லை இல்லை ரேங்க்லாம் கரெக்டு தான் நான் கொஞ்சம் ஃபிசிக்ஸ் கான்டெஸ்ட்டில் பிஸியாக இருக்கேன் அதான் வரல மார்க்குன்றா ஆனால் இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்ருக்காங்க அப்படியே டைட்டிலில் போட்டு இன்றைக்கான எபிசோட ஆரம்பிக்கிறாங்க பீட்டா பாத்ரூமுக்கு வரா அப்போது இந்த பெயிலிங்கும் மற்ற பொண்ணுங்க பேசுறதையும் கேட்டார் அப்போ என்ன இருக்காங்கன்னா இந்த ஃபிஃப்த் கிளாஸ் அதாவது டென்த்தில் லாஸ்ட் இயரில் இந்த ஃபிஃப்த் கிளாஸ் அதாவது இப்போது லெவன்த்தில் இவங்க க்ளாஸ் இந்த கிளாஸ் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு லாஸ்ட் இயரே இந்த கிளாஸில் எப்படி இருக்குன்ற மாதிரி இந்த பிள்ளைங்க கேட்குதுங்க பெயிலிங் சொல்லுது என்ன இருந்தாலும் நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க போகிறேன் எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ட் இருக்குது என்ன தான் அந்த டீச்சரும் புதுசாக டீச்சர் வந்திருக்கனால எல்லோரும் கூட சேர்ந்து விளாட்ணுன்னு நினைக்கிறாரு அதனால் நான் எதுவும் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணலன்ற மாதிரி சொல்கிறாள் இதை பீட்டா கேட்டுறா அதுக்கப்புறம் கிளாஸில் காட்டுறாங்க பீட்டா ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கா இவ ஏதோ பொய்யா நடிக்கிற மாதிரி இருக்குது அப்போது பெய்லிங் பக்கத்தில் உட்காந்துருக்க பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்போ அந்த பொண்ணுகிட்ட இந்த கிளாஸ் எனக்கு புதுசாக இருந்தாலும் எல்லாரும் நல்லா தான் பழகுறீங்கன்ற மாதிரி பேசுகிறா இதை கேட்ட பீட்டா இவன் என்ன நடிக்கிறா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா ஏன்னா இவன் வந்து இந்த கிளாஸே பிடிக்கலன்ற மாதிரி தான் பாத்ரூமில் பேசிகிட்டு இருந்திருப்பா இப்போ வந்து இந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறா உனே இவன் ஏதோ நடிக்கிறா அப்படின்றது பீட்டாவுக்கு தெரியுது இதை லீடர்ட்ட சொல்கிறா எனக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது இவன் ஏதோ நடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறா லீடரு உனக்கு அவளை பார்த்தா பொறாமையாக இருக்காள் விட அழகாக வேறு இருக்கா விட ஹைட்டாக இருக்கா விட நல்லாவும் படிக்கிறான்னு நீ பொறாமல் படிக்கிறான்னு இருக்கான் பீட்டாவை அப்புறம் பெல்லடிச்சிருது சைனீஸ் கிளாஸ் ஆரம்பிக்குது எப்பயும் போல் நம்ம ஹை ஹீரோவை தான் கூப்பிட்டு சைனீஸ் டீச்சர் திட்டுது ஹங்ஸுவைப்பார் பெய்லிங்கப்பார் இவங்களும் சயின்ஸ்லலாம் நிறைய மார்க் தான் எடுக்கிறாங்க ஆனால் அவங்க சைனீஸும் நல்லா தானே படிக்கிறாங்க நீயே படிக்க மாட்டேற உன்னோட எல்லா மார்க்கும் கூட தான் ஆனால் சைனீஸில் மட்டும் மார்க் கம்மி இவங்கள்ட்ட பார்த்து கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இதை கேட்டு ஹீரோ சோகமாயி உட்காந்துடறான் இதை ஹீரோயினையும் கவனிக்கிறாள் அதுக்கப்புறம் சைனீஸ் டீச்சர் சொல்கிறாங்க லாஸ்ட்டு மார்க் எடுத்த பத்து பேர் அதாவது லாஸ்ட் ரேங்க் எடுத்த பத்து பேரை வந்து கிளாஸ் டீச்சரை பார்க்க சொல்கிறாங்க வெளியே போய் அப்புறம் வெளியே போய் நம்ம குரூப் நிற்க எல்லாரும் திட்டிகிட்ருக்காரு நம்ம கிளாஸ் டீச்சர் திட்டி முடிச்சுட்டு கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு எல்லோரும் மார்க்கும் குறைஞ்சிருக்குல அதனால உங்கள் எல்லாத்தையும் ஸ்டடி குரூப்பில் போட போகிறேன் அப்படின்னு சொல்ல சரி யார் யாருன்னு பார்த்தா இந்த ஹங்ஸுவையும் நம்ம பீட்டாவையும் பெய்லிங்கையும் ஒரு குரூப்பாகவும் ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒரு குரூப்பாகவும் நம்ம ஜியானையும் இந்த சீன் போடுற பொண்ணையும் ஒரு குரூப்பாகவும் போட்டு வச்சுருக்காரு இதை கேட்ட ஹீரோ இல்லை இல்லை நானும் கெங் கெங்கும் பீட்டாவும் ஒரு குரூப்பாக இருக்கும்னு சொல்ல அதுக்கும் சரின்னு சொல்லிடுறாங்க சரி அப்போ நம்ம ஜியான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் ஹங்ஸோ ஜியான் பெய்லிங் மூணு பேர் ஒரு குரூப்பாக இருக்கட்டும்னு சொல்லிடுறாங்க சரின்னு பிளான் முடிஞ்சு எல்லோரும் இனிமேல் ஸ்டடி குரூப்பில் தான் இருக்க போகிறாங்க அதுக்கப்புறம் வெளியே உக்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பீட்டாவும் ஹீரோயினி நம்ம ஜியானு இதுக்கு உன்ன நம்ம கிளாஸ் டீச்சர் ஒன்றா போட்டார் பெய்லிங் கூடையும் ஹங்ஸு குடையுன்னு நம்ம ஹீரோயினி சொல்கிறா இல்லாம நிறைய

ஹீரோயினையும் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கட் பண்ணால் அங்கே ஸ்டடி குரூப்பில் காட்டுறாங்க நம்ம ஜியானுக்கு மண்டேல எதுவுமே ஏற மாட்டேது ஹங்ஸோ எது டவுட்னாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்கிறான் அப்போ பெயிலிங் இவளை பார்த்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறா நல்லா சொல்லித்தரா எல்லாமே பண்ணுறா ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஜியானுக்கு இவளை ஈவினிங் ஆயிடுச்சு எல்லோரும் படித்து முடிச்சிட்டாங்க போல் பெயிலிங்கும் ஜியானும் தான் நடந்து வந்துட்டுருக்காங்க ஏன் சொல்கிறா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீ லெவன்த்துக்கு என் கிளாஸ் வந்தப்ப உன் கூட பேசவே எங்களுக்கு பயமா இருந்துச்சு நீ நல்லா வேற படிப்பு யார்ட்டையும் சரியா பேசவும் இல்லை ஆனால் இப்போ பார்த்தா நீ ரொம்ப நல்ல தான் இருக்க எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு நீயும் ஹங்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க நல்லா அமைதியாக இருக்கீங்க ஆனால் காம்படிட்டிவாக இருக்கீங்க நல்லாவும் படிக்கிறீங்கன்ற மாதிரி சொல்கிறான் உடனே பெய்லிங் கேட்குறா உனக்கு ஹங்ஸும் ரொம்ப பிடிக்குமானு உடனே நம்ம ஜெயான் இல்லைல்ல அப்படின்னு கொஞ்சம் பதட்டமாகி சொல்கிறான் வேற சின்ன வயசுலேருந்தே ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறோம் ஸோ அவனை பற்றி கவலைப்படுறது நார்மல் தானே நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதேன்னு சொல்கிறா பெய்லிங்கும் சரின்னு சொல்கிறா இங்கிட்டு கட் பண்ணால் நம்ம பீட்டா ஹீரோயினி ஹீரோ எல்லோரும் பீட்டாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க அங்கே பார்த்தா ஹீரோ தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கான் இதுங்க ரெண்டும் தனியாக புழம்பிகிட்டு இருக்குங்க அதுக்கப்புறம் யாருமே படிக்கல அவங்க பாட்டி வராங்க பீட்டாவோட பாட்டி வந்துட்டு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு போகிறாங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க படிக்கும் போதுன்னு அப்போ அந்த பாட்டி கேட்குறாங்க என்னம்மா பீட்டா நல்லா படிக்கிறாளா ஸ்கூலில் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினையும் என்னென்ன சொல்லியிருக்கா பாருங்கன்ற மாதிரி ஆமான்னு மண்டே மட்டும் ஆற்றா அதுக்கப்புறம் பாட்டி போயிடுற இவங்க மூணு பேரும் சேர்ந்து கார்ட்ஸ் விளாடன்னு விளாட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே நைட் ஆகிடுது இவங்க சுத்தமாக படிக்கவே இல்லை ஈவெனும் ஹீரோவும் ஹீரோயின் பண்ணியும் நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ நீ பீட்டாவை பார்த்து எதுவும் கற்றுக்காத பீட்டா பெய்ஜிங்கில் போய் அவன் எப்படியாவது காலேஜ்குள்ளே போயிடுவா நீ கஷ்டப்பட்டு தான் படித்து போகணும் ஒழுங்கா படின்ற மாதிரி சொல்கிறான் அப்புறம் ஹீரோயினி வீட்டுக்கு வரா அங்கே பார்த்தா ஹீரோயினி அம்மா இருக்காங்க உடனே ஹீரோயினி அம்மாட்ட என்னம்மா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறா உடனே அம்மா எப்படி ஸ்டடி குரூப்லாம் போகுதுன்னு கேட்குறாங்க அதுக்கு ஹீரோயினி ஆ அதெல்லாம் நல்லாதான் போகுது ஆமாம் உங்களுக்கு எப்படி அதை பற்றி தெரியும்னு கேட்க நான் உங்கள் கிளாஸ் டீச்சர் கால் பண்ணி பேசினேன் நீ எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னு தெரியுது எப்படி படிக்கிற என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நீ அப்ராட்டில் போய் படிக்க ஒத்துக்கிறியா நான் உன்னை யூனிவர்சிட்டி வெளிநாட்டில் கூட போய் படிக்க வைக்கிறேன்ன்றாங்க உன்னே இதை கேட்ட ஹீரோயினி அதிர்ச்சியாகிறா அவங்க அப்பாவும் அதிர்ச்சி ஆகிறாரு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிடுறாங்க போல் ரூமில் ஹீரோயினி ஹீரோ கொடுத்த கிஃப்ட் அந்த செடியை பார்த்து நீயும் ஹீரோவோட இருந்து தானே வந்தா நீயும் வேறு ஒரு இடத்துல தானே இங்கே வந்திருக்க அதே மாதிரி நீயும் அப்ராட்லேருந்து தான் வந்திருக்கியோ அப்போ நானும் அப்ராட்லாம் போகலாம் போலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா அவளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு அவள் என்ன முடிவில் இருக்கான்னு நமக்கு புரியலை ஸ்கூலில் காட்டுறாங்க மதியம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஜியான் வந்து பெய்லிங்கை பற்றி பீட்டாட்டையும் ஹீரோயினிட்டையும் புகழ்னு பேசிகிட்டு இருக்கா அவள் பார்க்க தான் அரகண்ட்டாக இருக்கா ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா சொல்லப்போனால் ஹங்ஸும் பெயிலிங்கும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க ரொம்ப அமைதியாக இருக்கனால எல்லோரும் அவங்கள அரகண்ட் நினச்சிக்கிறாங்க ஆனால் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க எனக்கு நேற்று பெய்லிங் தான் டெக்னாமெண்ட்ரிலாம் கற்று தந்தா எனக்கு அவள் சொல்லித்தந்தெல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சி ரெண்டு மணி நேரம் அவள் எனக்காகவே உட்காந்து சொல்லித்தந்தான்ற மாதிரி சொல்கிறான் பீட்டா இல்லை இல்லை அவளை நீ நம்பாத அவள் நம்ம கிளாஸை பற்றி தப்பாக பேசுகிறது நானே காதால் கேட்டேன்னு சொல்கிறான் உடனே ஜியான் வந்து சப்போர்ட் பண்ணுறா பெய்லிங்க்கு இல்லாவை அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி இதை பெய்லிங் ஒரு தூரமாக இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்புறம் ஸ்டடி குரூப்பில் காட்டுறாங்க அப்போது நம்ம பெய்லிங் வந்து நீ கெங்கெங்கையும் மற்ற எல்லார்டையும் க்ளோஸாக இருக்கல அப்படின்னு கேட்குறா ஜியான்ட்ட அம்மானு ஜியான்னு சொல்கிறா அதுக்கப்புறம் பீட்டை ஏதாவது உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி சொன்னால் நீ எதுவும் மனசில் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறா உடனே பெய்லிங் ரொம்ப நல்ல பொண்ணாக சொல்கிறா இல்லை இல்லை அவள் ரொம்ப க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறா உடனே ஜியானு அப்பப்போ அவள் கோபப்படுவாள் அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத அவள் கொஞ்சம் ஷார்ட் டெம்பருன்னு சொல்கிறான் பெய்லிங் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல நம்ம ஜியான் வந்து உணவையுமாவே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற எல்லாரு கூடையும் லன்ச் கூட வந்து உட்கார் நான் உனக்கு எங்கேங்கும் பீட்டாக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் உடனே பெய்லிங்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சரின்னு சொல்கிறேன் இப்போதான் நான் மிடில் ஸ்கூலுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிருக்கேன் இனிமேல் நானும் எல்லாரு கூடையும் ஃப்ரெண்டாக இருக்கலாம் போல அப்படின்ற மாதிரி பெய்லிங் சந்தோஷப்பட்றேன் அதுக்கப்புறம் லஞ்ச் பெல் அடிக்கிறாங்க எல்லோரும் லன்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போது ஜியான் வந்து பெய்லிங்கை கூப்பிட்டுட்டு வந்து உட்காரா கிங் கிங் கூடையும் பீட்டா கூடையும் அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற ஜியானி தான் பேலிங்கன்னு நம்ம ஹீரோயினி எப்பயும் போல் ஹாய் சொல்கிறா பீட்டா எப்பயும் போல் நக்கலா லந்தா பேச ஜியானுக்கு கோவம் வந்துடுது நீ எப்போ பார்த்தாலும் இப்படி பேசுனா யாருமே உங்க கூட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போயிடுறா உடனே நம்ம பேலிங்னால தான் பீட்டாக்கும் ஜியானுக்கும் சண்டை வர மாதிரி பீட்டா நினைக்கிறாயின்னு ஏன்னா வந்து ஏற்கனவே பீட்டாக்கு பெய்லிங்கை பிடிக்கல ஏன்னா அவள் பேசினதை இவ கேட்டுட்டா இப்போ இப்போ ஜியானும் பெய்லிங்காக நம்ம கூட சண்டை போடுறாள்னு யோசிக்கிறா அதனால ரொம்ப அப்செட்டாக இருக்கா அதுக்கப்புறம் ஈவினிங் திரும்ப ஸ்டடி குரூப்பில் காட்டுறாங்க இவங்க எல்லாம் இந்த பக்கம் ஒன்றா சேர்ந்து படிக்க பீட்டா ஹீரோயின் ஹீரோ இந்த பக்கம் ஒன்றா சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் பீட்டா ஜியானை பார்க்குறா ஜியான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு பிரியிறான்னு பீட்டாக்கு புரியுது பெய்லிங் கூட க்ளோஸ் ஆகுறான்னு புரியுது அப்புறம் ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது கூட பெய்லிங்கும் ஜியானும் தான் சேர்ந்து போகிறாங்க எப்போவும் பீட்டா ஜியானு தான் சேர்ந்து போவாங்க ஹீரோயினி கூட இப்போது நம்ம பெய்லிங் கூட சேர்ந்து போகிறா ஜியான் இதை பார்த்துட்டு கொஞ்சம் ரொம்பவே அப்செட் ஆகிறாள் அடுத்த நாள் காட்டுறாங்க ஸ்கூல்ல கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட மாட்டா ஜியானும் பெயிலிங்கும் தனியாக போய் உட்காந்தா சாப்பிட அப்புறம் இன்டர்வெல்லாம் காட்டுறாங்க பெயிலிங்கும் ஜியானும் பேசிட்டு இருக்காங்க இப்போது ஜியான் ஒரு ஆத்தர் பேரை சொல்லி இவரோட புக்ஸை தான் ஹங்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கும் அந்த புக்ஸ் பிடிக்குமான்னு கேட்குறா அதுக்கு அந்த பெய்லிங் பொண்ணும் எனக்கும் அவரோட புக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு புக் விடாமல் எல்லா புக்கையும் வாசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டால் ஜியான் உங்கள் ரெண்டு பேரையும் நான் ரொம்ப என்வாய் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறா ஆனால் எனக்கு தான் அந்த பேஜில் ஒன்று கூட வாசிக்க முடியல ரெண்டு பேஜ் வாசித்தோன்னே எனக்கு தூக்கம் வந்துடுதுன்னு சொல்கிறா அதுக்கப்புறம் ஜியான் என்ன சொல்கிறா நான் ஒரு புக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் பேரை சஜஸ்ட் பண்ணி இந்த புக்கு நீ வாசிக்க முடியுமான்னு கேட்குறா உடனே நம்ம பேலிங்கும் நல்ல பொண்ணு எல்லாத்துக்கும் ஓகேன்னு தான் சொல்கிறா நீ தான் நான் வாசிச்சு பார்க்குறேன் அந்த புக் நல்லா இருக்குமான்னு கேட்குறா அதுக்கப்புறம் கிளாஸில் காட்டுறாங்க சைனீஸ் கிளாஸ் போல் ஹீரோ எப்பவும் போல் கம்மியான மார்க்கு சைனீஸ் மிஸ்ஸு வந்து உன் பேப்பரை வாசின்னு சொல்கிறாங்க நம்ம பசங்க எப்படி விதான விதமாக கொஷினுக்கு ஆன்சர் எழுதியிருப்பாங்களோ அப்புறம் நம்ம ஹீரோவும் ஆன்சர் எழுதி வச்சுருக்கான் பார்த்து திட்டி போட்டு கிளாஸை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லிடுது நம்ம ஹீரோவும் வெளியே உட்காந்து தூங்கிறாரு நைட்டு ஃபுல்லாக ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கார் போல் ரொம்ப டைமில் தூங்கிறாரு அப்போது வெளியே இன்டர்வலுக்கு வந்து பீட்டாக நம்ம ஹீரோ மேலே வரைஞ்சி விட வரா அப்போது நம்ம ஹீரோயினி தான் தள்ளி விட்டுறா அப்புறம் ஹங்ஸுவும் பெய்லிங்கும் பேசிட்டு போகிறாங்க ஏதோ பேசிட்டு போகிறாங்க நக்கலாக தான் பேசுகிறாங்க உடனே நம்ம பீட்டாவும் ஹீரோயினையும் இதை கேட்டுறாங்க கேட்டுட்டு இவ எதுக்கு இப்படி பேசுகிறான்ற மாதிரி பேசுகிறாங்க உடனே நம்ம ஹங்ஸுவும் சரி இந்த பெய்லிங்கும் சரி ரொம்ப அருகண்ட்டாக தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க என்ன பேசுனாங்கன்னு நம்மளுக்கு தெளிவாக புரியல அவங்க லேங்குவேஜில் வந்து ஏதோ வந்து நக்கலாக பேசுகிற மாதிரி பேசியிருக்காங்க பீட்டா சொல்கிறா ஜியான் வந்து கண்டிப்பாக இந்த பெயிலிங்னால் ஹர்ட் ஆக போகிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறா உடனே நம்ம ஹீரோயினையும் யோசிக்கிறா ஒரு வேலை ஜியான் ஹர்ட் ஆயிருவாளோ இந்த பெயிலிங் ஏதோ தப்பு பண்ணுறாலோ இந்த ஹங்ஸும் பெயிலிங்கும் ஒன்றா இருக்காங்க டேட் பண்ணுறாங்கன்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க அப்புறம் எல்லாரும் பிடி பீரியட் போகிறாங்க பேஸ்கெட் பால் விளாண்டுட்டுருக்காங்க அப்போது நம்ம பெய்லிங் மட்டும் விளாடாமல் வேடிக்கை பார்த்துட்டே இருக்க நம்ம பீட்டா பாலை தூக்கி போட்டுட்டு ஒரு வருஷமாக செமஸ்டர் முடிய போது இன்னுமே உனக்கு பேஸ்கெட்பால் விளாட தெரில வா விளாடுன்னு பால் போட்டு சண்டை போடுற மாதிரி போகிறாள் அப்போது நம்ம ஜியான் உள்ள வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசாதா அப்படின்ற மாதிரி பெய்லிங்கு சப்போர்ட் பண்ணுறா உடனே பீட்டா கடுப்பாகி போயிடுறா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி நம்ம பீட்டாவை சமாதானப்படுத்திகிட்டு இருக்கா சரி நான் போய் ஜியான்கிட்ட பேசுகிறேன் ரெண்டு பேரும் ஒழுங்காக பேச்சப்பாய்க்கோங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதிங்கன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஹீரோயினி ஜியான பார்க்க போறா ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க நீங்க போய் பேசுங்க பேசிக்கலாம் எதுவா சொல்றா நானும் சண்டை போடணும்னு நினைக்கல ஆனா கோவப்படுறான்னு சொல்றா அதுக்கப்புறம் ஈவினிங் காட்டுறாங்க நம்ம ஜியான் வந்து பெய்லிங்ட்ட நான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டடி குரூப் வர முடியாது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வரான் சொல்லிட்டு வந்துட்டு பீட்டாட்டையும் ஹீரோயினிட்டையும் பேசுகிறாங்க அப்போ பீட்டா எடுத்த உடனே நீ அவளை நம்பாத எங்கள் கண்ணால் பார்த்தோம் அவங்க ரெண்டு பேரும் நல்லா படிக்கிறன்ற திமிரில் தான் பேசுகிறாங்க நம்மளெல்லாம் ரொம்ப கீழ் மட்டமாக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா இதை எதையுமே ஜெயா நம்ப மாட்டா நீ சொல்கிறதெல்லாம் போய் நீ என்னை கண்ட்ரோல் பண்ணாத முன்னையாச்சும் நீ வந்து என் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ நான் வேற கூட ஃப்ரெண்டாக இருந்தாலே உனக்கு பிடிக்க மாட்டேது நீ என்ன எனக்கு அப்பாவா அம்மாவா நீ ஏன் கண்ட்ரோல் பண்ணுற அப்படின்ற மாதிரி கண்ணா பின்னாடி கத்திரா உடனே நம்ம பீட்டா உன் நல்லதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜியான் வந்து நீ நல்லதுக்காக பண்ண வேணாம் ஒரு மண்ணு பண்ண வேணாம்னு சொல்லிடா உடனே பீட்டா சரி இதுக்கு மேலே ஓ இஷ்டம் இனி நான் உன்கிட்ட பேசினதை மறந்துடுறேன் நீ என்கிட்ட பேசினதை மறந்துடுறேன் இனிமேல் நம்ம பேசிக்கவே வேணாம்னு சொல்லிட்டு போயிடா நடுவில் நம்ம ஹீரோயினி தான் மாட்டிட்டு உங்கள் ரெண்டு பேரும் எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்கா அப்புறம் பீட்டா கூடயே நம்ம ஹீரோயினி வந்துடா இனி பீட்டாவை சமாதானப்படுத்திட்டு வந்துட்டு இருப்பா பீட்டா சொல்லுவா எனக்கும் தெரியும் ஜியானுக்கு ஹங்ஸுவை பிடிக்கும்ன்றது அதனால தான் ஆகக்கூடாதுன்னு உண்மையை சொல்ல ட்ரை பண்ணேன் ஆனால் அவள் புரிஞ்சுக்க மாட்டான்னு சொல்கிறான் அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்கேன் அங்கே நம்ம மிஸ் லாயின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க வரப்ப அவங்க ஸ்கூல் டீச்சர் ஒருத்தவங்க அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கதை என்ன ஆச்சுன்னு இவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க அப்போது அந்த டீச்சரை கூப்பிட்டு போய் ஒரு ஹோட்டலில் உட்கார வச்சு என்ன ஆச்சுன்னு இருக்காங்க அப்போ தான் அந்த டீச்சர் சொல்கிறாங்க என் பொண்ணு காணோமா என் பொண்ணுக்கு பதினஞ்சு வயசு தான் அவள் கம்ப்யூட்டரில் எப்பயும் ஆன்லைன் கேம்ஸ் தான் விளாண்டுட்டு அப்போ ஆன்லைனில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தா இப்போது அவளை காணும் இங்கே போனானே தெரில போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் இப்போது எல்லா பொண்ணுங்களும் அப்படி தான் போகிறாங்க அவங்க கண்டிப்பாக திரும்ப வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எப்படி என் பொண்ணை விட்டுட்டு என்னால் இருக்க முடியும் அவ எங்கே இருக்கான்னு கூட தெரியலன்னு உடனே ஒன்றே நம்ம வீட்டாவும் ஹீரோயினையும் சரி உங்கள் பொண்ணோட ஆன்லைன் ஐடி சொல்லுங்கள் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்குறோன்னு இவங்களை ஹெல்ப் பண்ண வராங்க அதுக்கப்புறம் அந்த ஐடியை வாங்கிட்டு ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு வராங்க ஹீரோயினையும் பீட்டாவும் கம்ப்யூட்டர் சென்டருக்கு வராங்க அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவும் ஜோமுவும் வீடியோ கேம் இருக்காங்க அப்போது பீட்டாவும் ஹீரோயினையும் ஹீரோவை கழுவமாக பிடிச்சிடுறாங்க காலையில் ஃபுல்லாக வீடியோ கேமு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறது உனக்கு இதே வேலையாக போச்சுன்னு ஹீரோயினி சொல்ல அதுக்கப்புறம் இவங்க வந்த வேலையை சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது இப்படியே அந்த பொண்ணு காணா போயிட்டாலாம் அதான் அந்த மிஸ்ஸு ரொம்ப இருக்காங்க ஏதாவது கிடைக்குமா எவிடென்ஸுன்னு தான் பார்க்க வந்தோம் அந்த ஐடி மெசேஜர் ஐடி வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம ஹீரோ என்னது மெசேஜர் ஐடியா அப்படின்னு கேட்குறாங்க இவங்களும் ஹெல்ப் பண்ண போகிறாங்க போல கட் பண்ணால் இங்கிட்டு ஸ்டடி குரூப்பில் காட்டுறாங்க இங்கே ஜியானு பெய்லிங்கு ஹங்ஸு மூணு பேரும் படிச்சுட்ருக்காங்க

அவங்களுக்கு பதிலா நம்ம ஹீரோவும் ஜோமும் தான் அவங்க மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே ட்ரிக்கா ரோஸ் அனுப்பி நீ என்ன வயசு அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்க கூட ஃபிள பண்ணிட்டு ஆன்லைன்லேயே பேசிகிட்டு பேசிட்டு இருந்திருக்கான் ஆன்லைன்லேயே வழிவிட் பயங்கரமாக அப்லோட் பண்ணுறான் சரியான ஃபோர் ஜி கேஸ் தான் ஃபோர் டொண்ட்டியாக இருக்கான் அதுக்கப்புறம் எங்கிட்ட கட் பண்ணால் ஜியான் வந்து ஹங்ஸ் கிட்டே உன்னோடய மேக்ஸ் புக் வேணும்னு கேட்குறா உடனே அந்த பேக்கில் எடுத்துக்கோன்னு சொல்லி பேக்கை கொடுக்குறான் அப்போ அந்த பேக்கில் ஒரு புக் இருக்குது அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறா ஜியான் அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறா அதில் ஃப்ரம் பெய்லிங்னு போட்டிருக்கு உள்ளே இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதுக்கான அந்த குட்டி குட்டி ஹார்ட் ஷேப்பில் நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சிருக்காங்க அதெல்லாம் இருக்குது அதை பார்த்தோன்னே ஒருவேளை பீட்டா சொன்னது உண்மையாக இருக்குமோன்னு நம்ம ஜியானுக்கு சந்தேகம் வருது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அக்கறையாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க அதாவது நைட்லாம் ரீட் பண்ணாத கண்ணு கெட்டு போயிடும்ன்ற மாதிரி பெய்லிங் பேசுகிறா இவங்களாம் அதுக்கேற்ற மாதிரி ஹங்ஸும் ரிப்ளைலாம் பண்ணியிருக்கான் இதை பார்த்தோன்னே நம்ம ஜியானுக்கு மனசுலாம் உடஞ்சி போயிடுது இங்கிட்டு கட் எங்கிட்ட ஹீரோவும் ஜோமுவும் அந்த ஃப்ளோட் பண்ணுற நோபல் மேனவன்கிட்ட பேசிகிட்ருக்காங்க அப்போ அவன் என்னென்னா செம்மையாக இருக்கான் நம்ம ஹீரோவுக்கு கடுப்பாயிருது அப்போ ஜோமு எனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு பருவேனே என்கேஜ் பண்ணிக்கிறேன்னா இருக்கான் அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்கான் அப்போ தெரியாமல் அங்கே வீடியோ காலை ஆன் பண்ணி விட்டுறான் வீடியோ காலை ஆன் பண்ணி விட்டுறான் அப்போது அந்த நோபல் மேன் இருக்கான் அவன் இந்த பையனோட மூஞ்சி பார்த்துட்டு இவன் பொய்யானவன் கண்டுபிடிச்சிடான் உடனே காலை கட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் அவனை பிளாக் பண்ணி விட்டுறான் இப்போது ஹீரோ தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அந்த மிஸ்ஸோட பொண்ணும் இவனோட தான் ஓடிப்போயிருக்கா ஸோ இவங்ககிட்ட பேசினாதான் இவன் அட்ரஸ் கிடச்சாதான் அவளை போய் காப்பாற்ற முடியுன்றதுனால இப்போ தேடிட்டு இருக்காங்க இங்கிட்ட நம்ம ஜியானோ ஹங்ஸு இவங்க மூணு பேரும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்போது நம்ம பெய்லிங் வந்து ஹங் சுட்டை நல்லா க்ளோஸாக பேசுறத ஜியான் கவனிக்கிறாள் அதை கவனித்த ஜியான் அவள் கிளம்பி போயிடறா அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அழுதுட்டு கால் பண்ணுறா ஆனால் கால் பிஸி பிஸின்னு வருது கேட்டு பார்த்தா ஹீரோயினி அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கா அவங்க அப்பாட்ட எனக்கு கிராம் ஸ்கூல் இருக்குது நான் லேட்டாக தான் வீட்டுக்கு வருவேன்ற மாதிரி சொல்லிடுறான் ஹீரோ ஒரு வழியாக அந்த சிங்கிள் நோபல் மேன்னு ஒரு டானே ஆன்லைனில் அவனோட அட்ரஸ் கண்டுபிடிக்க கூகுள் மேப்ஸோட உதவியை நடரா அதாவது இதெல்லாம் ரெண்டாயிரத்தி நாலில் நடக்கிறனால அப்போ கூகுள் மேப்ஸ்லாம் எவ்வளோ டெவலப் ஆயிருக்கும் நமக்கே தெரியும் ஸோ அப்போ ஒரு வழியாக ஒரு டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணி அட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் இனிமேல் அங்க போய் அவ இருக்கலாம் இல்லையான்னு பார்க்கணும் இங்கிட்ட ஜியானு காட்டுறாங்க கால் பண்ணி பார்த்துட்ருக்காட்டு எல்லாரும் டாக்ஸி பிடிச்சி அந்த லொக்கேஷனுக்கு போக போகிறாங்க அப்போ பீட்டாக்கு ஜியான் இருந்து கால் வருது பீட்டா பேச மாட்டான் ஹீரோயின்கிட்ட கொடுத்து பேச சொல்கிறான் அப்போ ஹீரோயின் பண்ணி அட்டன் பண்ணி பேசுறா அப்போது ஜியான் அழுதுட்டு இருக்கா என்ன ஆச்சுன்னு கேட்குறான் கேட்குறா ஜியான் ஒன்றும் இல்லைன்னு அழுதுகிட்டே சொல்ல நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு இடப்பேர சொல்லிட்டு அங்கே வந்துட்டு டாக்ஸி பிடிச்சுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடறா காலை அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு போயிடறாங்க அப்போது நம்ம ஹீரோவோ ஜோமுவோ அந்த பிளேஸில் போய் சர்ச் பண்ண போறாங்க அப்போது நம்ம பீட்டா நம்ம ஹீரோயின்கிட்ட இந்த ஜியானுக்கு என்ன ஆச்சு எதுக்கு கால் பண்ணான்ற மாதிரி கேட்குறா அப்போ ஹீரோயினி சொல்கிறா என்ன ஆச்சுன்னு தெரில அவள் டாக்ஸி பிடிச்சி இங்கே வந்துடுவா வந்தவொன்னே கேட்டுக்கலான்ற மாதிரி சொல்லிடுறாள் அதுக்கப்புறம் அங்கே அந்த பையன் வரான் அதாவது அந்த சிங்கிள் நோபல் மேன் ஒருத்தர் இருந்தானே அவனை பார்க்கவே ஒரு அங்கிள் மாதிரி தான் இருக்கும் அவன் வெளியே வந்து இந்த குப்பையை போட வரான் அந்த இடத்த பார்க்கவே ரொம்ப கேவலமாக தான் இருக்கும் ரொம்ப மெயின்டைனே பண்ணாத இடம் மாதிரி தான் இருக்கும் அப்போது அந்த பையனை பிடிச்சிடறாங்க பிடிச்சி இவங்க எல்லோரும் மிரட்ட அவன் யாருனே தெரியாத அந்த பொண்ணுன்ற மாதிரி சொல்கிறான் அப்போ அவங்க வர ஜியானு அங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்குறா அப்போது அந்த பையன் வந்து ஓட பார்க்குறான் அவனை பிடிக்க இவ டஸ்ட்பின் எடுத்து அவன் மண்டையிலே கவுத்த இவங்களை ஒரு அடிதடி சண்டையே வந்துடும் இதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்து வர எபிசோடில் இந்த சிங்கிள் நோபல் மேன் அந்த பொண்ணை என்ன பண்ணான்றது தெரியல அதை பற்றி தான் இருக்கும் அவங்கள கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதை பற்றி இருக்கும் அதே மாதிரி இந்த பெயிலிங்க்கும் ஹங்ஸுக்கும் என்ன சம்மந்தோன்னு தெரியல அது வேறு எனக்கு மனசு உறுத்திட்டே இருக்குது இதுக்கப்புறம் என்னலாம் நடக்குதுன்னு அடுத்து வர எபிசோட்ஸில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் அவங்க ஃபிலிமா தமிழ் அடுத்து வர எபிசோடெலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் நான் ஃபிலிமா தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க பாய்